ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அபோர்ட் ஆன் போர்ட் வித் அன்னலக்ஷ்மி அகிலன். இன்றைக்கி ஒரு ரெய்னி டே வ்ளாக். இந்த வ்ளாக் டே இன் மை லைஃப் வ்ளாக் தான். கம்ப்ளீட் ஒன் டேயோட ஒர்க் எல்லாம் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒர்க் மாத்திரம் ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப அழகான ஒரு காலை பொழுது. வழக்கம் போல் கோலத்தோடு தான் இன்றைய டே ஆரம்பித்தது. இந்த கோலம் மாவு, இது வழக்கமாக நம்ம மாவு கோலம் போடுவோம்ல, அதுதான். இது எனக்கு அம்மா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தது. பச்சரிசி அரைச்சி காய வச்சு இந்த மாதிரி ஃப்ளேக்ஸ் மாதிரி எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ தட் நம்ம எப்போ தேவையோ அதை போட்டுட்டு சும்மா தண்ணி விட்டாலே போகிறோம், தானாகவே கரைஞ்சிரும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நான் வாசலில் கோலம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். பட் இது எனக்கு அம்மா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. எனக்கு இங்கே நிறைய வெயில் வராது. அம்மா வீட்டில் நல்ல ஓப்பன் ஏரியா இருக்கிறதுனால அங்கே காய வச்சு எனக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இது கொஞ்சம் தேவையான ஃப்ளேக்ஸ் எடுத்து போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 2 seconds வச்சாலே போகிறோம், கரைஞ்சிரும். அந்த கோல மாவில் நினச்சி போடுறதுக்கு வழக்கமாக நம்ம துணி யூஸ் பண்ணுவோம். துணி யூஸ் பண்ணாலும் ஓகே தான், எனக்கு சின்ன சின்ன துணி அப்பப்போ கிடைக்காது, அதனால் டிஷ்யூ யூஸ் பண்ணுவேன். டிஷ்யூ நல்லாவே அப்சர்வ் பண்ணி நமக்கு அந்த ஃப்ளோ கரெக்டாக கொடுக்குது. ஸோ இதை நல்லா கரைச்சிட்டு அந்த டிஷ்யூ தொட்டு வழக்கம் போல் கோலம் போட வேண்டியது தான். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சிம்பிளான ஒரு குழிப்பணியாரம். குழிப்பணியாரம்க்குன்னு ஸ்பெஷலாக மாவு எதுவும் அரைக்கல. நம்ம வழக்கமாக செய்கிற இட்லி தோசை மாவுலேயே தான் இதை யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் டே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஃபஸ்ட் டே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அது இட்லிக்கு தான் யூஸ் ஆகும். செகண்ட் டே தேர்ட் டே இருக்கிறத நம்ம தோசை குழிப்பணியாரமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரீசன் என்னென்னா, கீழே வந்து அந்த மாவு இருக்கும்ல, அரிசி மாவு கீழே தங்கிடும். ஸோ கொஞ்சம் அந்த மாவு நல்லா ஹெவி ஆகிடும். இன்னொன்று, ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்போ நல்லா டைட் ஆகிடும் மாவு. ஸோ அது ரொம்ப ஆப்டாக இருக்கும் குழிப்பணியாரத்துக்கு. வழக்கமாக தாளித்து அதெல்லாம் போடுவோம். இப்போ நான் கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் கம்மியாக இருக்கணுன்றதுக்காக நான் தாளிக்க மாட்டேன், ஸ்ட்ரைட்டாகவே அதில் போட்டுருவோம் மாவில். ஸோ இன்றைக்கி நான் வெங்காயம், பச்சை மிளகா அண்ட் கேரட் மட்டும் போடுறேன். பீன்ஸ் கூட ரொம்ப ஃபைனாக பொடியாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் போடலாம். நான் இப்போ கட் பண்ண யூஸ் பண்ணுற இந்த கட்டர் வந்து ஆக்சுவலி டப்பர் வேறோடது. இது வாங்கி 10 years, அதுக்கு மேலே கூட இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா ப்ரெஸ்டீஜில் பிஜிஎன்லலாம் ட்ரை பண்ணேன். சீக்கிரமாக அந்த பிளேட் வந்து ரஸ்ட் ஆகிடுது, இல்லைன்னா கட் ஆகிடுது. ஆனால் இது ரொம்ப நல்லா இருக்குங்க. டப்பர் வேரில் வாங்கினது ரொம்ப நல்லாவும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரே ஒரு ட்ராபேக், ரொம்ப குட்டியாக இருக்குது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் அந்த ப்ரெஸ்டீஜ் அதெல்லாம் வாங்கினோம். பட் பிளேட் குவாலிட்டின்னு பார்த்தா டப்பர் வேர் தான். இன்றைக்கி வரைக்கும் நல்ல ஷார்ப்பாக குயிக்காக வேலை முடியுது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதும் ஒரு மணி நேரம் ஃப்ரீ டைம் கிடச்சிது. அதை வேஸ்ட் பண்ண வேணாமேன்றதுக்காக துளசி மேடம்க்கு பெயிண்ட் பண்ணலான்னு வந்தேன். இது என்னோடய பால்கனியோட நியூ லுக். எனக்கு ஒரே மாதிரி திங்ஸ் வச்சுக்கிறது ரொம்ப போர் அடிக்கும். அப்பப்போ ஒரு சின்ன ஒரு சேஞ்ச், ஒரு நியூ லுக் கொடுப்பேன் வீட்டுக்கு. அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வீட்டில் இருந்தாலே நமக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 or 3 months ஒன்ஸ் வந்து வீட்டில் இருக்க ஃபர்னிச்சர்ஸ் மாற்றி போட்டு பாருங்கள். ஒரு சின்ன டெக்கோர், வழக்கமாக தொங்குற அந்த வால் ஹேங்கிங்ஸ் எல்லாம் மாற்றிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக கர்ட்டன் எல்லாமே கொடுத்து பாருங்களேன். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வீட்டில் இருக்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எனக்கெல்லாம் வீட்டை விட்டு வெளியில் போக மனசே வராது. அது என்னமோ அவ்வளோ பிடிக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கிறது. அப்பப்போ சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ நம்ம ஒரு புது இடத்துல இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ நான் இந்த துளசியில் பெயிண்ட் பண்ணுறேன்ல, துளசி மாடத்தில் பெயிண்ட் பண்ணுறேன்ல, இந்த பெயிண்ட் வந்து கோல்டு கலர் பெயிண்ட் தான். இது வழக்கமான அக்ரிலிக் பெயிண்ட் இல்லை, இது 24 karat பெயிண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கடையில் கேட்டு பாருங்கள். அது வந்து என்ன ஆகும்னா, கொஞ்சம் காஞ்ச பிறகு நல்லா ஷைன் கொடுக்கும். இன்னொன்று, நீங்கள் கோல்ட் பெயிண்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நிறையா அந்த ப்ரஷ் ஃபுல்லுமே வந்து நிறைய எடுத்து லேவிஷாக அப்ளை பண்ணாதீங்க.
எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் லாவிஷ் அப்ளை பண்ணுறப்போ அதில் இருக்க அந்த கோல்டு அந்த ஸ்பார்க்லர்ஸ் இருக்கும்ல, அந்த பிக்மெண்ட்ஸ், அது தெரியவே தெரியாது. மற்ற பெயிண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு மாதிரி அடைச்ச மாதிரி பெயிண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். என்னோடய டாட்டர் வந்து பார்த்துட்டு அவளுக்கும் கொஞ்சம் டெம்ட் ஆகிட்டா, அவளுக்கும் பெயிண்டிங் ரொம்ப பிடிக்கும். நான் எந்த வேலை பண்ணாலும் நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணி அதில் பாதி வேலையை பண்ணி கொடுத்துட்டு போகணும். ஸோ இப்போவும் அவள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. இது முழுசாக பெயிண்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இது நல்ல காய காய இது ரொம்ப நல்லா ஷைன் கிடைக்கும். இன்னும் அவுட்லைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு. அது கொஞ்சம் காஞ்ச பிறகு இன்னொரு நாள் ஃப்ரீயாக இருக்கப்போ பண்ணலாமேன்னு அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு. இதுதான் என்னோடய பால்கனியோட நியூ லுக். இது பாருங்கள், இந்த மதர் ஆஃப் தௌசண்ட்ஸ் மறுபடியும் செகண்ட் லாட்க்கு ரெடி ஆகிட்டுருக்கு. துளசி மடம் பெயிண்ட் பண்ணது ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு அங்கே இன்னொரு ஒரு ட்ரெடிஷ்னல் டச் கொடுக்கணும்னு தோணிடுச்சு. வீட்டில் வந்து பூஜை ரூம்க்காக வாங்கின மணி நிறைய வச்சுருந்தேன் எக்ஸ்ட்ராவாக. ஸோ அதை எடுத்து அழகாக தொங்க விடலாம் அப்படின்னு தோணுச்சு. இந்த சைம் செட்டப்க்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கியர் வயர் இருக்கும் இல்லையா, நம்ம யூஸ்வலாக அந்த ஜுவல்லரி அது மேக்கிங்கெலாம் அந்த கியர் வயர் விற்கும் ஷாப்பில், அது அதை வாங்கிக்கோங்க. அது வாங்கிட்டு அதுதான் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு அந்த சைம் தொங்குறது தெரியாது. இன்னொன்று பிராஸ்ன்றப்போ கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ ரெகுலர் நீங்கள் நூலில் தொங்க விடுறத விட இந்த மாதிரி கியர் வயரில் தொங்க விடுறப்போ ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு டிஃப்ரெண்ட் சைஸஸில் ஒரு வுட்டன் ராட் மாதிரிங்க, இது வழக்கமாக நம்ம அந்த க்ரோஷோ கூடெல்லாம் பின்னுறதுக்கு அந்த ஹேண்டில் விற்பாங்க, கிராஃப்ட் ஷாப்பில் கேட்டால் கிடைக்கும் அந்த மாதிரியான அந்த வுட்டன் ஹேண்டில். அது பார்க்குறதுக்கு ரெண்டு சைடும் கார்னர்ஸில் வந்து அழகாக க்ரூவ் பண்ணியிருக்கும். ஸோ அதை வச்சு நான் இதை அரேஞ்ச் பண்ணுறேன். நான் ஒரு ரெண்டு சைம் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டு அந்த ராட்ஸில் மொத்தம் ரெண்டில் நாலு நாலு பெல்ஸ் தொங்க விடுறேன். ஸோ ரெண்டு சைடும் பேரலாக பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது நீங்கள் வீட்டுக்குள்ளே கூட நீங்கள் பூஜை ரூம் கிட்ட அங்கெல்லாம் கூட அழகாக தொங்க விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த சைம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆர்டர் பண்ணிட்டேன். இப்போ மேலே அங்கே அழகாக ஒரு இன்னொரு ஒயர் வச்சு அழகாக அங்கே தொங்க விட்டுட்டேன். மேலே வந்து துணி காய போடுறதுக்காக ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருந்ததுனால ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு அந்த ஹேங் பண்ணுறதுக்கு. ரொம்ப பிடிச்சிருந்துங்க எனக்கு, பார்க்கறதுக்கு ரொம்ப டிவைனாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மார்னிங் ஆரம்பித்த மழை இன்னும் லைட்டாக ட்ரிசில் ஆகிட்டே இருந்தது. சம்மர் கிளைமேட்டு, ஈவினிங் ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒரு நல்ல கிறிஸ்பி ஸ்நாக்ஸ்க்கு போகணும்னு தோணுச்சு. வழக்கமாக பண்ணுற பஜ்ஜி விட பஜ்ஜி மாவிலேயே இது கொஞ்சம் யூஸ்வலாக நம்ம பண்ணுற போண்டாவும் இல்லாமல் பஜ்ஜியும் இல்லாத ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்கு. இதுவும் ரொம்ப குவிக்காக பண்ணிடலாம். நீங்கள் வழக்கமாக போடுற அதே வெங்காயம் சின்ன சின்னதாக பொடிசாக போட்டுட்டு பச்சை மிளகா அண்டு மல்லித்தழை அது போட்டுட்டு தண்ணி விட்டு பிசையாமல் முதல்ல தண்ணி தெளித்து கொஞ்சம் மேலே ஃபுல்லும் அந்த வெங்காயம் ஃபுல்லும் இதை படுற மாதிரி வச்சுட்டு அப்புறம் நீங்கள் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக போண்டா மாதிரி போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும். வழக்கமாக சாப்பிட்ற போண்டா மாதிரி ரொம்ப சாகியாக இல்லாமல்
நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வழக்கமாக நான் அந்த சக்தி பஜ்ஜி போண்டா மாவு அதுதான் வாங்குவேன், வேறு எது கூட இவ்வளோ டேஸ்டியாக இருக்காது. லைட்டாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க, அப்போ தான் ரொம்ப நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும், அதே சமயத்தில் உள்ளே ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஸோ ஸ்நாக்ஸும் ரெடி. ஒரு பர்ஃபெக்டான ரெய்னி டே ஈவினிங்க்கு தேவையான நல்ல ஹாட் ஹாட் காஃபி அண்ட் அ கைண்ட் ஆஃப் போண்டா ஆர் பஜ்ஜி. இது என்ன சொல்கிறது எனக்கு தெரியல, பட் ரொம்ப நல்ல கிறிஸ்பியான ஒரு பக்கோடா கைண்ட் ஆஃப் ஸ்நாக் ரெடி ஆயாச்சு. ஸோ எங்களோட ஈவினிங்கை நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம். இதில் சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும், நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் சின்ன டிப் என்னென்னா, நீங்கள் எடுத்ததுமே தண்ணி விடாமல் வெங்காயத்தில் பட்டுற மாதிரி மாவை நல்லா கையில் அழுத்தி பிசைங்க. ஸோ தட் அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணி வந்து அந்த மாவு உள்ள வந்து ஒட்டிக்கும். அப்புறம் தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு பாருங்கள், அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் கிடையாது. சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெடி. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.